மேடை உண்மையிலேயே. ஜாம்பவாங்கர் உட்காரத்தில் நாங்களாம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாசர் சார் வந்து நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன் நிறைய விஷயங்களை. என் ஸ்டுடியோ ஓப்பனிங்கு முதல் முதல்ல வந்து நாசர் சார் தான், அது அவருக்கு தெரியாது, மறந்துருப்பாங்க. ஜி மைன் ஸ்டுடியோ நம்ம ஸ்டுடியோ ரன் பண்ண சொல்ல எனக்கு யாரை வச்சு ஓப்பன் பண்ணது தெரியாமல் இருந்தது. அப்போ எங்களுக்கு பிடிச்சமான ஒரு பெரிய மக்கள் யாராக தேடணும் அப்படி தெரியணும். அப்போ நாசர் சார் வந்தாங்க, எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு, இதான் ஸ்டுடியோவா அப்படின்னு வீட்டுக்குள்ளே பார்த்தாரு. வீடு மாறிக்கையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார், வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கோம் அப்படின்னு. ஆ சரி சரி, என்னென்ன கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்போ சொல்லணும், மைம்லாம் கற்றுக் கொடுக்குறோம். ஆ சரி, நல்லா பண்ணுங்க, நான் வரையா அப்படின்னு சொல்லிட்டு. கிராஃபோர்ட்னு ஒரு ஃப்ரெண்டு, என்னோடய ஃப்ரெண்டு, ஆர்ட் டைரக்டராக இருக்காங்க, அவங்களுடைய மியூச்சுவல் ஃப்ரெண்டை தான் சார் இருந்தாங்க. அப்போ எப்படி பார்த்தோன்னு அதே தான் கபாலிலையும் பார்த்தேன். ஒரு மனிதனுக்கு முதல் விஷயமே தலகணம் இருக்கக்கூட சொல்லுவாங்க. தலகணம் எப்போ இருக்கோ அப்போ காணாமல் போயிடுவோம். அந்த ஏழ்மையான ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க அப்படின்னு நாசர் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன் நாங்கள். அந்த கபாலி படத்தில் வந்து நடிக்கிற ஒரு தருவாய் கிடச்சிது எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே. நாசர் சார் பக்கத்தில் தான் இப்போ நான் அப்போது ரொம்ப கேஷுவலாக அழகாக நடிச்சிட்டு போவாங்க. அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம், இயல்பாக நடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். நடிக்காத ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க, நடிக்கக்கூடாது வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய டிக்ஷனரி நாசர் சார். இந்த படத்தில் நாசர் சாரோட கெட்டப் நாங்கள் நேற்று போஸ்டர் பாக்ஸில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரிய வாழ்த்துக்கள், இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நல்ல ஒரு முயற்சி, முயற்சி திருமணையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிஷ் தம்பி பற்றி சொல்லணும். ஹரிஷ் வந்து என்னோட ஸ்டூடெண்ட். ஹரிஷும் சதீஷும் வந்து ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. இவங்க ஹரிஷோடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நடிக்கிறதுக்கு வந்தாங்க. நடிக்கணும் செய்யவும் மியூசிக்கும் பண்ணணும் அப்படி ஒரு எண்ணம் தான் தம்பிக்கு. தம்பி ஒரு நல்ல நடிகை உண்மையிலேயே, எப்போ பார்த்தாலும் சார் வணக்கம் சார் நல்லா நடிச்சிட்டே இருப்பாங்க. பார்த்தோன்னே அவெல்லாம் நடிக்காதே உண்மையாக அறியா அப்படின்னு பேசுகிற வார்த்தையே வாய்க்குள்ளே எதை வச்சு பேசுகிற மாதிரி பேசுவான். ஏன்னா வாயில் அதை வச்சு துப்பிட்டு பேசுகிறானு. அது மதிப்பு கடந்த ஒரு மரியாதை. இன்றைக்கி தம்பியாக வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் இவ்வளோ பெருசாக வந்ததுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவன் ஒர்க் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல நாலேஜ். நாங்கள் எப்போ மைண்ட் பண்ணாலும் ஒரு ஒன் ஹவர் மைண்ட் பண்ணுவோம், அதுக்கு தம்பி தான் மியூசிக் போட்டு கொடுப்பாங்க எப்போதுமே. இந்த டீம் பெரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மகேந்திர தம்பியாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். மகேந்திர தம்பியை வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம், ஒரு நல்ல நடிகர் உண்மையிலேயே. இந்த இங்கே வந்த மேன்மக்கள் எல்லாரும் வாழ்த்துங்க, தயவு செய்து நல்லா வாழ்த்திட்டு போங்க. ஒரு மனுஷனுக்கு முதல் தூவம் என்ன அப்படின்னா உங்களோட கைத்தட்டுகள் தான். கைத்தட்டு ரெண்டு விதம் பண்ணுவேன். ஒன்று வந்து இப்போ கைத்தட்டு போது முடிச்சுட்டு போடான்னு அர்த்தம். இன்னொன்று வந்து நல்லா கைத்தட்டிங்க வச்சுன்னா கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு அர்த்தம் இருக்கும். இது இந்த விஷயம் உங்ககிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணய்யாவை பார்த்தேன், ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பெரிய மக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி அஜய் சாரோடைய பையனும் நடிச்சிருக்காங்க. அஜய் சாரோட பையன் வந்து என் ஸ்டூடெண்ட், பாஸ்கெட்பால் கற்றுக் கொடுத்து சார். ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், இன்றைக்கி நல்லா வளர்ந்து ஆள் பாதி ஆள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காமல் பார்க்க சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி நீ முந்து பார்க்க நிலமா இருந்துச்சு. எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நான் பேசுகிற வார்த்தை யார் மனசையாவது புண்படுத்தியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. வாழ்த்துக்கள். இப்போ கைத்தட்டலாம், முடிச்சிட்டேன்.